யேமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பலஸ்தீன இஸ்ரேல் போர் 2023 August 7 துவங்கியதனை தொடர்ந்து முதன் முதலாக கைப்பற்றிய கேலக்சி லீடர் என்கின்ற வர்த்தக கப்பலை கைப்பற்றி அதனுடைய பணியாளர்களை தடுத்து வைத்து 2 மாதங்களுக்கும் மேலாகின்றது. இந்த நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குறித்த கப்பலை உள்நாட்டு பிரஜைகளுக்கான சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளனர். ஒரு பயணத்திற்கு $1 அறவிடப்படும் அடிப்படையில் இந்த சுற்றுலா தலம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆண்களுக்கு மட்டும் இந்த கப்பலை சுற்றுலா தலமாக பார்வையிடுவதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. படகுகளில் ஏறி குறித்த கப்பலுக்கு சென்று குறித்த கப்பலை பார்வையிட்டு பின்னர் மீண்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வாரத்திற்கு 5 நாட்கள் மட்டுமே குறித்த கப்பலை பார்வையிடுவதற்கான அனுமதி வழங்கப்படும். வெளிநாட்டு பிரஜைகள் எவருக்கும் இதுவரை வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கான எந்தவிதமான அறிவிப்புகளும் வெளிவரவில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அமைவிடம் மற்றும் பாதுகாப்பு காரணங்கள் ஆகும். பாலஸ்தீனர்கள் ஒற்றுமையுடன் நடத்திய போராட்டத்தில் ஹவுதிகள் இதனை ஒரு நினைவு சின்ன கோப்பையாகவும் வெற்றி கேடயமாகவும் கருதுகின்றனர். காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் October 7 ஆரம்பித்ததிலிருந்து ஹவுதிகள் இஸ்ரேலுடன் தொடர்புடையதாக கூறும் வணிக கப்பல்கள் மீது செங்கடல் மார்க்கத்தில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஏவினார்கள். செங்கடலில் ரோந்து செல்வதன் மூலம் அமெரிக்க தலைமையிலான கடற்படை கூட்டணி இதற்கு பதிலடி கொடுப்பதற்கு முயற்சித்த போதிலும் இதுவரை அவை அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. இந்நிலையில் முக்கியமான கப்பல் பாதையாக கருதப்படுகின்ற சுயஸ் கால்வாய் மூலமான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. உலகளாவிய பயங்கரவாத குழுவாக அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்டுள்ள ஹவுதிகளின் ராணுவ தளங்களை அழிப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய படைகள் கூட்டு முயற்சிகளிலும் இறங்கியுள்ளன. இதேவேளை சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டுள்ள குறித்த கப்பல் மீதான பார்வையாளர்களின் வரவேற்பும் அதிகரித்துள்ளது. யேமன் வாசிகள் பெருமளவில் குறித்த கப்பலை பார்வையிடுவதற்கு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தமது யேமனினுடைய இறையாண்மைக்கும் தமது யேமனினுடைய போராட்ட குழுக்களின் வலிமையையும் காண்பதற்கும் இதனை ஒரு வெற்றியினுடைய ரகசியமாக பார்ப்பதற்கும் அவர்கள் முனைவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதில் இப்போது யேமன் மற்றும் பாலஸ்தீனிய தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மற்றும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான வாசகங்களை காட்டும் பதாதைகள் அங்கங்கே வைக்கப்பட்டும் இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனா என்ற பிரதேசத்திற்கு அருகில் குறித்த கப்பல் நங்கூரமிடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆழ்கடலற்ற பகுதியில் குறித்த கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளதுடன் குறித்த கப்பலை சூழ ஹவுதிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கப்பலுக்கு அண்மையில் விஜயம் செய்திருந்த ஜுபைர் அல் ஹைதரி என்கின்ற யேமன் பிரஜை செங்கடல் கடற்கரையில் ஹுதைதாவில் நங்கூரமிடப்பட்டுள்ள இஸ்ரேலிய கப்பலை பார்க்க 5 மணி நேரம் தான் பயணம் செய்ததாக கூறியுள்ளார். பலஸ்தீனத்திலும் காசாவிலும் ஒடுக்கப்பட்ட நமது சகோதரர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் நமது ஆயுதப்படைகள் இந்த அற்புதமான வேலையை செய்திருப்பது நமது பெருமையும் மரியாதையையும் உயர்த்தி நிற்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். குறித்த கப்பலை பார்வையிட வருவோர் தமது நினைவுகளாக நிலப்படங்களையும் எடுத்துக்கொண்டு செல்வதாகவும் அங்கு வந்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாகவும் அங்கிருக்கக்கூடிய கப்பலினுடைய அனைத்து பகுதிகளையும் அவர்கள் சென்று உற்சாகத்தோடு பார்த்து திரும்புவதாகவும் அவர்கள் மிகவும் ஆர்வத்தை காட்டுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பார்வையாளர்கள் ஹவுதிகளை மகிமைப்படுத்தும் கோஷங்களுடன் தங்களுடைய யேமன் நாட்டினுடைய பாரம்பரிய நடனத்தையும் நிகழ்த்துகிறார்கள். கேலக்சி லீடரின் பணியாளர்களாக பல்கேரியன், பிலிப்பைன்ஸ், உக்ரைனியன் மற்றும் மெக்சிகன் ஆகிய 25 பணியாளர்கள் கடமையாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் எங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அல்லது இவர்களுக்கு என்ன ஆயினது என்பது தொடர்பில் எவ்விதமான தகவல்களும் இதுவரை சர்வதேச செய்திகளுக்கோ அல்லது சர்வதேச சமூகத்திற்கோ வெளிப்படுத்தப்படவில்லை. கேலக்சி லீடர் ஒரு இங்கிலாந்து நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதுடன் இது ஒரு இஸ்ரேலிய தொழிலதிபருக்கு சொந்தமானது. முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் உள்ள மக்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவதாக கூறி November 19 அன்று ஹவுதிகளால் குறித்த கப்பல் கைப்பற்றப்பட்ட போது ஜப்பானிய நிறுவனத்தால் இது பட்டயப்படுத்தப்பட்டிருந்தது. காசா போருக்கு மத்தியில் செங்கடல் ஊடாக ஹவுதிகள் குறித்த கப்பலை தமது கைவசத்திற்குள் கொண்டு வந்திருந்தனர். ஹவுதிகள் செங்கடல் மற்றும் எடன் வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்துக்கு எதிராக ஏராளமான தாக்குதல்களை நடாத்தி அத்தியாவசிய உலகளாவிய வர்த்தக பாதையை அச்சுறுத்தியதுடன் தொடர்ந்தும் காசா மக்கள் அச்சுறுத்தப்பட்டோ நசுக்கப்பட்டோ அல்லது அவர்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டாலோ இஸ்ரேலிய துறைமுகத்துடன் தொடர்பு பேணுகின்ற அனைத்து வணிக கப்பல்களும் இதர கப்பல்களும் தாக்கி அழிக்கப்படும் என்று அவர்கள் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காசா போரை நிறுத்துவது ஒன்றே இஸ்ரேல் இதற்கு பரிகாரமாக செய்யக்கூடிய ஒன்று என்றும் அவர்கள் கருதுகின்றனர். ஹவுதிகளின் அரசியல் பீடத்தைச் சேர்ந்த ஹிஷாம் அல் அசாத்
கேலக்சி லீடரை சுற்றுலா ஈர்க்கும் இடம் என்று குறிப்பிட்டுள்ளதுடன் பார்வையாளர்களான யமன் மக்கள் எதிரிகளை சந்திக்கின்ற போது அவர்களை எதிர்கொள்வதற்கு பொறுமை இழந்து இருப்பார்கள் என்பதற்கான ஆதாரம் இது என்று கூறினார். மற்றொரு பார்வையாளரான ஹமதா அல் பைதானி அல் பைதாவிலிருந்து 400 கிலோமீட்டர் அதாவது 250 மைல் பயணம் செய்து கைப்பற்றப்பட்ட கப்பலை பார்க்க இது யமனியர்களுக்கான பெருமைக்குரிய ஆதாரம் என்பதால் தாமும் வந்ததாக தெரிவித்தார். இங்கு வருபவர்களில் ஏராளமானோர் கடவுள் மிகப்பெரியவர், அமெரிக்காவிற்கு மரணம், இஸ்ரேலிற்கு மரணம் என்று கோஷமிடுவதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கப்பலை விடுவிக்குமாறு தொடர்ந்தும் பல்வேறு அழுத்தங்கள் சர்வதேச ரீதியில் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் குறித்த கப்பல் சர்வதேச சுற்றுலா தரமாக மாற்றப்படாமல் உள்ளூர் பிரஜைகளுக்கு மாத்திரமான ஒரு சுற்றுலா கேந்திர ஸ்தானமாக மாற்றப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும்.